நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சை தண்ணி நல்லதா, கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கிறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கொதிக்க வச்ச தண்ணீர் தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்மள இருக்க நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கொதிக்க வைத்த தண்ணியை நாம் ஏன் நல்லதுன்னு சொல்கிறோம்? சாதாரண தண்ணியை குடிக்கும்போது சளி பிடிக்குது, கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கிறப்போ சளி பிடிக்கிறது கிடையாது அப்படிங்கிற காரணத்தை முதல்ல சொல்லுவோம். தண்ணீரை கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற உயிர் சத்தை பாதியாக குறைக்கும். நாம் உடம்பு சரியில்லாதப்போ சாதாரண தண்ணியை குடித்தா கூட அந்த சாதாரண தண்ணியை கூட ஜீரணமாக்க நம்ம உடம்புல தெம்பு இருக்காது, அதனால் வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ தான் நீங்கள் கொதிக்க வச்ச தண்ணியை பயன்படுத்தணும். ஏன்னா சாதாரண தண்ணியில் வந்து உயிர் சத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதே இது கொதிக்க வச்ச தண்ணியில் பாதி உயிர் சத்துக்கள் தான் இருக்கும். அதனால் செரிமானமாவதற்கு வந்து இந்த கொதிக்க வச்ச தண்ணீர் அப்படிங்கிறது உடம்பு சரியில்லாத காலத்தில் மட்டும்தான் நல்லது. சாதாரண நாட்களில் கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கவே கூடாது. ஏன்னா உயிர் சத்து குறைந்த தண்ணீரை டெய்லியும் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. அப்படி சின்ன வயசுலேருந்தேவும் கொதிக்க வச்ச தண்ணியை கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்போவுமே சாதாரண தண்ணீர் ஒத்துக்கவே செய்யாது. கொதிக்க வைக்காமல் தண்ணீர் கொடுக்கும்போது எல்லாமே அந்த குழந்தைக்கு தொந்தரவு ஏற்படும். தண்ணீரில் இருக்கிற இயற்கையான குளிர்ச்சியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு குழந்தையோட உடல் வந்து பழகி போயிடும். இப்படி பழகும் குழந்தைகளுக்கு பருவகால மாறுதல்கள் ஏற்படும் போது புதிய புதிய தொந்தரவுகள் ஏற்படும். சாதாரண தண்ணியை குடிக்கிறதுனால சளி பிடிக்கிறது கிடையாது. நம்ம உடம்புல ஏற்கனவே உள்ள சளி தான் மறுபடியும் வெளியேற்றப்படுது. பழங்கள் சாப்பிட்றப்பையும் சரி, கொதிக்க வைக்காத தண்ணீர் குடிக்கிறப்பையும் சரி, சளி உருவாகிறது கிடையாது, வெளியேற்றப்படுது. கொதிக்க வச்ச தண்ணீர் பாதுகாப்பானது அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. தண்ணியில் கிருமிகள் இருந்தால் கொதிக்க வைக்கும்போது அது எல்லாம் செத்து போயிடும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிடுவோம், அதில் கரப்பாம்பூச்சி விழுந்துருது. அந்த தண்ணியை எப்படி தூய்மைப்படுத்துறது? அதை அப்படியே கொதிக்க வைக்கணுமா, இல்லைன்னா அந்த கரப்பாம்பூச்சியை தூக்கி வெளியேறிஞ்சிடணுமா? இந்த கரப்பாம்பூச்சி விழுந்த தண்ணியை கொதிக்க வச்சா அது நல்ல தண்ணியால் மாறாது, அது கரப்பாம்பூச்சி சூப்பாக மாறிடும். அதே மாதிரி தான் கிருமிகள் உள்ள தண்ணியை அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா அது கிருமி சூப்பாக தான் மாறுமே தவிர்த்து அந்த கிருமி சாகாது. இந்த வீடியோ மூலமாக கொதிக்க வச்ச தண்ணி நல்லதா இல்லை பச்சை தண்ணி நல்லதா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.